இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. கரிகாலன் அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், போர்டு எக்ஸாமில் எப்படி கொஞ்சம் டீசெண்டான மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பர்டிகுலராக இந்த டாப்பிக்கு. நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல, நம்ம என்ன தான் வாங்குன்னு படிப்போம், நம்ம எக்ஸாம் டைம் படிப்போம், அது வேறு விஷயம், ரெண்டு நாளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாலுமே மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். 10 டிப்ஸை வந்து நீங்கள் எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே புக் எடுங்கப்பா, சரியா? ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே புக் எடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் வந்து எக்ஸாமில் கிடைக்கும். அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஓவர்வியூ, அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து வச்சு. இப்போ நான் எங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன்லே கிடைக்கிது, எங்கள் காலத்துலாம் ஃபோன் கூட கிடையாது. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி பழசு எல்லாம் வாங்கி ஆட்டியான்னு தான் நம்ம வந்து படிப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாவே ஆன்லைனில் PDF எல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மைண்ட் கால்குலேட் பண்ணி இந்தக்கு இந்த க்வெஸ்சன் சொல்லி கரெக்டாக படிக்கலாம். நிறைய சாம்பிள் பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே இருக்கு இல்லையா, ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து வரும். ரிப்பீட்டட் க்வெஸ்சனே வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த க்வெஸ்சனாக இப்போ இந்த எக்ஸாமில் கரெக்டாக ரிப்பீட்டடாக வருது, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டானது அப்படின்ட்டுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹெவி டாப்பிக்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் எடுத்து படிக்கணும். ஒரு ஓவர் வியூவாக பார்த்துட்டு வரணும், ஒரு கண்ணோட்டத்துக்கு பார்த்துட்டு வாங்க, சரியா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஷார்ட் நோட்ஸ். நம்ம படிக்கும்போது எப்போவுமே கையில் ஒரு பென்சில் வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. அந்த நோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன் வரும்ல. இப்போ ஒரு பேரா படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கும், அந்த கீவேர்ட்ஸை வந்து கொஞ்சம் பிட் பிட்டாக எழுதி வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்களே ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி படிக்கணும். ஸோ ஷார்ட் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். மூணாவது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்லையிங் அண்ட் ஹைலைட்டிங், அதாவது இப்போ நீங்கள் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க, ஒரு ஸ்டோரி படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரால என்ன பாயிண்ட்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, அதை வந்து அண்டர்லைன் பண்ணிங்க. ஓகே, ஏன்னா நாலு பின்ன அப்போ தான் இன்னொருத்தர் புக் எடுக்கும்போது இந்த புக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைக்கும் அப்படின்னா இந்த பேஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம இதை படிக்கவே இல்லை போல், ஸோ ரொம்ப கஷ்டமான டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போயிடுவீங்க. இதே நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட் ஆகட்டும் அந்த கீபோர்டை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்ன செய்வீங்க, ஏ நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, இப்போ கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்திருக்கும், நமக்கு இன்னொரு தடவை படித்தா சீக்கிரம் புரிஞ்சிடும் அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு டாப்பிக்கை நான் சாப்டரை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் ஆகாது. இந்த பேரால் அந்த லைனை பார்க்கும்போது, இந்த மார்க் பண்ணியிருக்க லைனை பார்க்கும்போதே தெரியும், ஓகே அப்போ இந்த இதை மார்க் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த பேரால் இதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி மார்க் பண்ணிவிட்டு படிங்க. படிக்கும்போது 4வது பாயிண்ட் வந்து கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு யர் டெக்ஸ்ட் புக் ஓவர் தேன் அண்ட் ரெஃபரன்ஸ் புக். அதாவது நம்ம என்ன நம்ம செய்வோம், டெக்ஸ்ட் புக்கை வந்து விட்டுட்டு மற்ற புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிப்போம், டாபிக் ஒரே டாப்பிக்காக தான் இருக்கும், அதனால ஆணியே பிடுங்க வேண்டாம், ஓகேவா? தேவையில்லாத ஆணியே வேண்டாம். மொத உங்கள் டெக்ஸ்ட் புக்கை படித்தாவே நீங்கள் சூப்பராக மார்க் வாங்குறதுக்கு கண்டிப்பாக கேரண்டி உண்டு. ஸோ மற்ற புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், ஆனால் டெக்ஸ்ட் புக்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே டாப்பிக்கு ஒரு 10 புக்கை வந்து விரித்து வச்சுருவாங்க. இப்போ வந்து ஃபோன்லலாம் கேட்கவே வேண்டாம், ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்தது கீழே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்க போயிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்காம ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வீடியோ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவுக்கு போகணும், சரியா? அதுதான் ப்ரிஃபரன்ஸ் டு யுவர் டெக்ஸ்ட் புக். அடுத்த 5th என்னென்னா அட்டெம்ட் ஆல் த பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ், அதாவது பாஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் மாதிரி நீங்களே கனெக்ட் பண்ணுங்கள், மனசாட்சி பிரகாரம் கண்டக்ட் பண்ணணும். ஆன்சரை பக்கத்துலேயே வச்சுட்டு பார்த்து எழுதிட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்து நீங்கள் ஏமாற்றக்கூடாது. உங்கள் மனசை ஏமாற்றிடலாம், வேறு நம்ம மூளையை வந்து ஏமாற்றவே கூடாது, ஓகேவா? அதனால் என்ன செய்யணும்னா மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் புக்கை மூடி வச்சுட்டு இந்த க்வெஸ்சன் பேப்பருக்கெலாம் நீங்களாகவே ஆன்சர் எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் மனசில் வந்து தங்கிவிடும் எல்லா ஆன்சருமே. 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா தரோலி ரிவர்ஸ் த ஈஸி சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எடுத்த பிறகுமே ஒரு கஷ்டமான ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஈஸியாக ஒரு சாப்டருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த கஷ்டமான டாப்பிக்லேயே உங்கள் மனசு வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிரும், அடுத்த டாப்பிக்கு போகவே போகாது, மூட் அவுட் ஆயிரும், இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, புக்கே வேண்டாம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈஸியான டாப்பிக்லாம் முடிங்க.
இப்போ வாட்டர் பற்றி இருக்குது, பொல்யூஷன் பற்றி இருக்குது. உங்களுக்கு வந்து வாட்டர் பற்றி ஈஸியாக புரியும் அப்படின்னா வாட்டர் பற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொல்யூஷனோட டாப்பிக்கை எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? அப்படி ஈஸியிலேருந்து கஷ்டத்துக்கு போங்க. கஷ்டத்துலேருந்து ஈஸியில் வந்தேன்னா ஈஸியான சப்ஜெக்ட் கூட அந்த சாப்டர் கூட உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. அண்ட் செவன்த் பாயிண்ட் என்னென்னா, டு நாட் நெக்லிகேட் த லாங்குவேஜஸ். நம்ம ஆளுக்கு என்ன தம்மா செய்வாங்க, எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக எழுதிடுவேன் எக்ஸாமில், அதனால் படிக்கவே வேண்டாம், அதுலேயும் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டுமே போதும், மற்ற மெயின் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதே மாதிரி ஒரு மெயின் ஐட்டம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர இந்த லாங்குவேஜ் ஐட்டம் இங்கிலீஷு தமிழில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்களாம். பட் ரொம்ப தப்பு. கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் எல்லா இதுலேயும் ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணும். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் மார்க் கூட உங்களோட பர்சன்டேஜ் வந்து கூட்டும் இல்லையா? ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆனால் மட்டும் போதும் அதில் அப்படின்னு எக்காரணத்துக்கு ஒன்று நினச்சிடவே கூடாது. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக வரும் அதை படிச்சிங்க அப்படின்னா. ஸோ எயித்து பாயிண்ட் என்னென்னா, ஃபார்முலா லிஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து மேக்ஸில் வந்து ஃபார்முலா இருக்குது, ஃபிசிக்ஸ் ஃபார்முலா இருக்குது, கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலா இருக்குது, நிறையா சப்ஜெக்டில் வந்து ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஸோ அதை ஃபார்முலாவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பரில் வந்து ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது எந்த இடத்த பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். நான் டேபிள் உட்காந்து படிப்பீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டெடி டேபிள் மேலேயே ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு பென்சில் எடுக்கும்போது ஆகட்டும், ஒரு பென்னு ரப்பர் ஏதாவது நீங்கள் அந்த டேபிள் மேலே யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்ம்லாம் கண்ணு ஒரு பக்கம் போயிட்டு வரும் இல்லையா? அப்படி போயிட்டு வரும்போது அந்த ஃபார்மில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் வந்து பதிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த ஃபார்மில் லிஸ்ட் எடுத்து இங்கேயாவது வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஒம்பது பாயிண்ட் என்ன, ஒன்பதாவது அப்படின்னா, ப்ரிப்பேர் அ பேலன்ஸ் ஸ்டெடி ஷெட்யூல். அதாவது ஒரு ஹெவி சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஒரு லைட் சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு சப்ஜெக்ட் முடிக்கணும், சரி ரெண்டு சப்ஜெக்ட்னா ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு சாப்டர் முடிக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து கஷ்டமான சாப்டரும் இன்னொன்று வந்து லைட்டாக சாப்டரும் முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டக் டக் டக்கு அடுத்தடுத்த சாப்டருக்கு போயிட்டே இருக்குமா. இப்போ ரெண்டுமே ஈஸியாகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் இன்றைக்கி இதுதான் படிக்கணும் அப்படின்ட்டுன இல்லையா? ஸோ ரெண்டு ஈஸி சாப்டர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தாலுமே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து இன்னொரு சாப்டர் படிக்கவே மாட்டீங்க தலைகீழி நின்னாலும். நான் அடித்து சொல்கிறேன், ஆமாம் இல்லை? அதனால் என்ன செய்யணும், அதே மாதிரி ரெண்டு கஷ்டமான சாப்டர் படிச்சிங்கனாலும் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு வந்து போகவே போகாது. ஸோ என்ன செய்யணும்னா, ஒன்று வந்து ஹெவி சாப்டரும் இன்னொன்று வந்து லைட்டாக சாப்டரும் எடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? டென்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ப்ரெசன்டேஷன். நீங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எக்ஸாம் பேப்பரில் போய் எழுதுறீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் தான் பேசும் சரியா? நீங்கள் இருப்பாங்க நிறைய பேர் எப்படின்னா ஒன்றுமே இருக்காது, படிக்காத தத்தியாக இருப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக வரும், எல்லாம் படித்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஒரு படிப்ஸாக இருப்பாங்க, கையெழுத்து மோசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு மார்க்ஸ் வராது. ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குற விதமாக இருக்கட்டும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆன்சர் முடிச்ச பிறகு, கொஸ்டின் முடிச்ச பிறகும் அண்டர்லைன் பண்ணுங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கு வந்து ஹைலைட் பண்ணி வேறு ஒரு பெனில் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரெசன்டேஷன் எல்லாமே நீட்டாக பண்ணீங்க, உங்கள் பேப்பரை பார்க்கும்போது நீங்கள் டீச்சராக இருந்தால் கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், ஃபோன்லேயே எப்போத்தாலும் வந்து இது பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, படித்து முடிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து பாஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்காம அதை வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கணும். குவெஸ்டனை பார்த்து படிக்கிறதுக்கும் குவெஸ்டனை பார்த்துட்டு நீங்கள் எழுதி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. ஸோ அப்போ எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். தேங்க்யூ.